மனிதன் வாழ்ந்துகிட்டிருக்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் சாந்தி காலனியில் ஃபிஃப்த் அவென்யூவில் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேஷன் கடையில் வந்து கியூ இருந்து நம்ம பார்த்துருப்போம், பட் ஆனால் ஒரு பிரியாணி கடையில் வந்து கியூ இருக்கிறது வந்து இந்த கடையில் மட்டும்தான் பார்க்க முடியும். எஸ் நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா, கபாலிஸ் தை இலை பிரியாணி கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த தை இலையிலேயே பிரியாணி கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக வந்து அவங்க கொடுக்குற வெரைட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் வந்து டெய்லியும் வந்து கரெக்டாக 9:30 வந்து இங்கே கியூ வந்து ஒரு ரேஷன் கடையில் இருக்கிற மாதிரி இந்த கடையில் நிற்கிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இந்த பிரியாணி எப்படி இருக்குது அண்ட் வந்து பப்ளிக்கோட ரிவ்யூவும் கேட்க போகிறோம். ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அண்ட் என் கூட வாங்க, எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க, பட் நம்ம க்யூவை தாண்டி நம்ம உள்ளே போய் வாங்க போகிறோம். நம்ம பசிக்குது, எதனால் திட்ட போகிறாங்களான்னு தெரில, திட்டு வாங்கலாம் வாங்கி போவாங்க. வாங்க மக்களே, பயங்கரமாக இருக்குது, ஒரு ஒரு பிடி பிடி பிடிச்சிரும் வாங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. ஆஹா, மலர் போன்ற சிக்கனாக இருக்குது, அவ்வளோ உடஞ்சிருக்கு. சாப்பிடுங்க. வாங்கும் போது கூட ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் வாங்கி சாப்பிடும் போது தான் அந்த கைதி படம் கார்த்தியோட ஞாபகம் வருது. அந்த பேசனில் கொட்டிட்டு ஒரு மாதிரி சாப்பிடு வரல, அந்த ஃபீல்டு இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் முக்கியமாக சொன்னால் அந்த மசாலா விஷயமும் சரி, சிக்கனோட அந்த பதம் இருக்குல்ல, அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இன்னொரு பைட்டு போகிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ரைத்தா, கத்திரிக்காய் ரைத்தா எடுத்து, கொஞ்சம் முட்டையை எடுத்து, இது இல்லாமல் 65 கொடுத்துருக்காங்க, 65 ட்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள், பார்க்கவே தக தக தகதும் சிகப்பில் மின்னுது. வேற லெவலுங்க, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து க்யூ நிற்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா சிக்கன் 65லேருந்து, சிக்கன்லேருந்து அந்த பிரியாணி பீஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ டூ குட், செமையாக இருக்குது, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நீங்களும் வாங்க அண்ணா நகர் சாந்தி காலனி 5th அவென்யூவில் இருக்க தை இலை பிரியாணி, கபாலிஸ் தை இலை பிரியாணி, மஸ்ட் ட்ரை. ப்ரோ முதல்ல வாழ்த்துக்கள். அதுவும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தான் க்யூ இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் நம்ம கடையில் வந்து கிட்டத்தட்ட பிரியாணி கடைக்கு இவ்வளோ க்யூ நிற்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்போ கடை ஸ்டார்ட் பண்ணீங்க? 1 இயர் ஆகுது. அதுவும் முக்கியமாக உங்கள் கடையில் என்ன ப்ரோ ஸ்பெஷல், எதனால் உங்கள் கடைக்கு வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மக்கிட்ட பொருளுக்கு தரமாக இருக்கும், அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. எல்லாமே இந்த எப்படி சொல்கிறது, ஆஃப் ரேட்டில் போகிறது, பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது, அது எதுவுமே யூஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து கோல்டு வினால் தான். நான் யூனிட்டோட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிற அரிசி தான் போடுறேன், யூனிட்டுக்கே மேலே. ஆக்சுவலாக பிரியாணி தெரிஞ்சவங்களாம் யூனிட் தான் போட்டுருவாங்க, நான் யூனிட்டுக்கும் மேலே இருக்கிற அரிசி தான் போடுறேன். நான் 80 ரூபா 70 ரூபா அரிசிலாம் போட்டுருக்கேன். நான் போடுற அரிசி 140 ரூபா, 1 கேஜி 140 ரூபா என்னோடய அரிசி. எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான், எப்படின்னா அன்னன்னைக்கு வர பொருள் அன்னன்னைக்கு தான் செய்வாங்க. எல்லாமே இன்றைக்கி என்ன தேவையோ அதுதான், எதுவுமே ஸ்டாக் பண்ண மாட்டேன், கிச்சனில் எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஸோ எல்லாமே ப்ராப்பர்ட்டாக இருக்கும், நம்மக்கிட்ட செட்டில்டாக இருக்கும் பிரியாணி. எப்படின்னா ரொம்ப காரமாக இருக்காது, ரொம்ப ஆயில் இருக்காது, அது கரெக்டாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் அந்த தையலையில் போடுற பிரியாணிக்காகவே அவங்க வராங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பாரம்பரியமாக அப்போதுலேருந்து. அப்போலாம் தையலையில் தான், இப்போ அந்த தையலையெல்லாம் யாரும் கொண்டு வரதில்ல. ஸோ இப்போ நான் ஃப்ளைட்லேயே அந்த தையலை தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்தேன், ஆனால் அது ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேல தரேன். ஸோ பார்சல் கட்டினா இன்ன வரைக்கும் இவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் நான் பார்சலுக்கு வந்து தையலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், தையலில் தான் பார்சல் கட்டி கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் தையலுக்காகவே நிறைய பேர் வரவங்களாம், கஷ்டமெல்லாம் இருக்கான், தையலில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது ஒரு இதுக்காக வரவங்களாம் இருக்காங்க. எப்படி ஒரு 40 மினிட்ஸ் நின்றுப்போம் சார், நான் அடிக்கடி இங்கே வந்து வாங்கி சாப்பிடுவேன். ஓகே, இங்கே வந்து பப்ளிக் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக செய்வாங்க சார், பார்த்தா வரிசையாக டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக நிற்கிறேன். ஆமாம், எப்படி ஒரு 30-40 அடி தூரத்துக்கு நிற்கிறாங்க, தகட்டாமல் இருக்குங்க சார், தகட்டாமல். சில பிரியாணிகள் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த புளிச்சேப்பமாக இருக்கும், இது வந்து எந்நேரம் சாப்பிட்டாலும் ஒன்றும் நல்லாயிருக்கும். 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து
அதிகாலை வரைக்கும் ஓடுது, ஒரு 12:30 வரைக்கும் நிற்கிறாங்க. அப்போ வரைக்குமே இவ்வளோ பிஸியாக இருக்கும் ஷெட்யூல். அது முக்கியமாக ஃபேமிலி குழந்தைங்க பிரிவு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமாம், ஒன்றும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நமக்கு ஒன்றும் நம்ம ஹெல்த்து வந்து பாதிக்காத மாதிரி இருக்குது, பாதிக்காத மாதிரி. அதனால் ரெகுலராக அவன் சாப்பிட்றான். காஸ்ட்டெல்லாம் ஓகேவா, விலையெல்லாம் ஓகேவா? விலை ஓகே, ஏன்னா அதான் ரெண்டு வாங்கினா 4 பேர் சாப்பிட முடியுது. ஸோ ஓகே, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பிரியாணியில் என்னென்ன விஷயம் நம்ம தரோம் ப்ரோ? ஒரு பிரியாணியில் நம்ம நார்மலாக ரைத்தா, கத்திரிக்காய், இது வந்துடும் ப்ரோ, முட்டை வந்துடும், 2 பீஸ் கம்பல்சரி வந்துடும் ப்ரோ ஒரு பிரியாணியில். 65 ஒன்றா தனியாக வாங்கிக்கலாம், அது 100 பீஸ் ப்ரோ. பிரியாணி 150 ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டாலும் அதுதான், பார்சல் வாங்கினாலும் அதுதான், ஆனால் கியூ ஒரே கியூ தான், சாப்பிட்றதுக்கு எதுக்கும். மண்டே அன்னைக்கு ஹாலிடே ப்ரோ, மண்டே மட்டும் ஹாலிடே, மிச்சம் எல்லா நாளும் இருக்கும். மற்ற எல்லா நாள்லேயும் இருப்பீங்க, எல்லா நாளும் ப்ரோ. ஆனால் முக்கியமாக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் எதனா கோரிக்கை எதனா வைக்கிறாங்களா, இந்த மாதிரி பிரியாணி போடுங்க, இந்த மாதிரி ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி போடணும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே, மட்டன் பிரியாணி போடணும்னா இங்கே இருக்கிற நார்மலாக க்ரௌட் என்னால் கண்ட்ரோல் எப்படின்னா, இப்போ நிறைய க்ரௌட் ஆகிறதுனால இப்போ மட்டன் பிரியாணி போட்டால் அதுக்கு ஒரு லைன் போட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஸ்டமருக்கும் அதை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க மாற்றி சிக்கன் பிரியாணி நின்றுவாங்க, இல்லை மட்டன் பிரியாணி மாற்றி நின்று அது கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான் அது மேபி நான் எடுத்துன்னு வர பார்ப்பேன், அது எந்த அளவுக்கு நம்ம இந்த இதுவெல்லாம் செட்டில் பண்ணி ஏன்னா இப்போது நான் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கும் பார்சலுக்கும் ஒரு லைன் போடலான்னு பிளான் பண்ணுறோம், அது கரெக்டாக போட்டு நம்ம பண்ணலான்றது. ஆனால் ஆக்சுவலி மோஸ்ட்லி மட்டன் பிரியாணி நிறைய பேர் கேட்குறாங்க, அது எடுத்துன்னு வந்துடும். அதை எத்தனை நாள் சாப்பிட்றீங்க இந்த கடையில்? ஒரு வாரமாவே என்ன ஒரு 20 நாளாவே கடை திறந்துருங்க, என்னால் இங்கே நிற்க முடியலங்க. நான் கடையை திறந்தா நான் கடையில் வாங்கிக்குவாங்க, இங்கே வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறவங்க, கடை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. இது எங்களோட ரொம்ப ரிக்வெஸ்ட், அன்பான ரிக்வெஸ்ட்டு, இதை மட்டும் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஜொமேட்டோ இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, ஜொமேட்டோ கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நான் என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற கூட தான் பார்க்குறேன், ஜொமேட்டோலாம் போட்டோன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு கவுண்டை போடுறோம், கஸ்டமர் வந்து அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஜொமேட்டோலேயே வந்து நிறைய ரிசீவ் பண்ணிட்டாங்க, நம்மள்கிட்ட டைப் பண்ணி பார்த்துருந்தாலும் ஜொமேட்டோவே நம்மளை கூப்பிட்டு ட்ரக்குக்கு தரேன், உங்களுக்கு நான் தரேன் வண்டியில் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம், ஏன்னா இப்போ ஒரு லைன் தான் போகுது. இப்போ நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு லைன் போனேன், ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப ஒரு தூரத்துலேருந்து வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டெலிவரி பாய்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இங்கே க்ரௌடு இருக்கனால. ஸோ அதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம்.